அன்பார்ந்த எஸ்டிசி வேர்ல்டு ஹலோஷியாம் நேயர்களே வணக்கம். இன்றைய ஹலோஷியாம் நிகழ்ச்சியில் செந்தில் பாலாஜி கைதுக்கு பின்னான சில நிகழ்வுகள் பற்றியது, குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் HCP ஆட்கொணர்வு மனு பற்றியது, முன்னதாக உச்சநீதிமன்றத்திலே நடைபெற்ற பல்வேறு வாதங்கள், இந்த கைது என்பது சட்டப்பூர்வமானதா சட்டவிரோதமானதா என்பதை பற்றியெல்லாம் கொஞ்சம் விரிவாக அலசப்போகிறோம். எல்லாமே சட்ட நுணுக்கங்கள் தான், வேறு அரசியல் பார்வைகள் இதிலே இல்லை. செந்தில் பாலாஜியின் கைது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பேச வேண்டியது இருக்கிறது. செந்தில் பாலாஜியின் கைது சட்டப்படி நிலைக்கத்தக்கதா, அதாவது சட்டபூர்வமான கைதா அல்லது சட்டத்துக்கு விரோதமான கைதா? ஆட்கொணர்வு மனுவிலே இந்த விஷயங்கள் தான் பெரிதாக விவாதிக்கப்பட்டன. செந்தில் பாலாஜியின் ஆட்கொணர்வு மனு அவரது மனைவியால் போடப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வரும்போது இரண்டு தரப்புகள், ஒன்று செந்தில் பாலாஜி தரப்பு, இன்னொன்று அமலாக்கப் பிரிவின் தரப்பு. அமலாக்கப் பிரிவு கைது செய்யப்பட்டது, செந்தில் பாலாஜி கைதால் பாதிக்கப்பட்டவர். இதில் வந்து அரசு தரப்பு என்று எதுவும் கிடையாது. ஆக செந்தில் பாலாஜியின் கைது என்பது அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது எந்த சட்டத்தின் கீழ் நடந்தது, இதுதான் கேள்வி. பொதுவாக நமக்கு தெரிந்த கைதுகள் CRPC என்று சொல்லப்படுகிற கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு கைது, அதாவது CRPC 1973 குற்றவியல் நடைமுறை சட்டம் என்று சொல்வார்கள். ஆனால் அமலாக்கப் பிரிவு கைது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி நடப்பது அல்ல, அது PMLA என்று சொல்லப்படுகிற ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், ஒரு சிறப்பு சட்டம். இந்த சட்டத்தின் கீழ் நடப்பதுதான் அந்த கைது. CRPC ப்ரொவிஷன் இதற்கு பொருந்தாது என்பது ஒரு வாதம். ஆனால் எந்த சட்டமாக இருந்தாலும் இந்திய அரசியல் சட்டத்திற்கு கீழ்தான் இயங்குகின்றன. எனவே தனிநபரின் உரிமை, தனிநபர் கைதிலே பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், இது பொது, இது எதிர்வாதம். உண்மையிலேயே இந்த இரண்டு வாதங்களுக்கும் இறுதி விடை கிடைக்கவில்லை. இறுதி விடை என்பது உச்சநீதிமன்றம் தான் தர முடியும். இந்தியா முழுவதும் இந்த PMLA கைதுகளை எதிர்த்து போடப்பட்ட எத்தனையோ வழக்குகள் வந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன. ஒவ்வொரு மாநில உயர்நீதிமன்றமும் வெவ்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் சுதந்திரமான கருத்தை தெரிவிக்கலாம். அப்படி என்றால் ED அமலாக்கப் பிரிவின் அதிகாரிகளுக்கு கைது செய்கிற அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர்கள் போலீஸ் அல்ல. எனவே குற்றவியல் நடைமுறை சட்டப்படி அவர்கள் எதையுமே செய்ய வேண்டியதில்லை. அவர்கள் காவல்துறை அல்ல, அவர்கள் கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டிய அந்த ஒரு சட்டத்தை மட்டும் நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் உள்ள ஒரு சிறப்பு துறை. இதிலே இந்த PMLA என்று சொல்லப்படுகிற ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 19வது பிரிவு, இதில் தான் இந்த கைது நடக்கிறது. கைது செய்வதற்கான அதிகாரம், முழு அதிகாரம் ED அதிகாரிகளுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே மணி லாண்டரிங் ஆக்ட், அதாவது இதற்கு முன்பெல்லாம் ஃபெரா ஆக்ட் தான், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், அதற்கு பிறகு தாராளமயமாக்கல் வந்த பிறகு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் FEMA, இப்போது வந்து மணி லாண்டரிங் ஆக்ட் PMLA. இது வந்து ஐநா சபையின் அந்த கன்வென்ஷனின் கீழ் போடப்பட்ட ஒரு சட்டம், அதிலே வந்து இந்தியா கையெழுத்து போட்டிருக்கிறது. ஃபைனான்சியல் டெரரைசம் என்கிற வார்த்தையை வந்து இன்றைக்கு உலக நாடுகள் பயன்படுத்துகின்றன. ஆயுதங்கள் மட்டும் ஏந்தி பயங்கரவாதம் நடப்பதல்ல, அந்த ஆயுதங்களை வாங்குவதற்கான பணம் எங்கிருந்து வருகிறது, போதைப்பொருள் நடமாட்டம் எங்கிருந்து பணம், அதற்கு பணம் மூலதனம் எங்கிருந்து வருகிறது, இது எல்லாமே வந்து கருப்பு பணத்திலிருந்து வருவதுதான். எனவே கருப்பு பணத்தை சலவை செய்வது பெரிய குற்றம், இது வந்து உலக நாடுகளின் கருத்து. எனவே வந்து பல்வேறு நாடுகள் பல்வேறு சிறப்பு சட்டங்களை இயற்றி இருக்கின்றன. இந்தியா இயற்றிய சிறப்பு சட்டத்தின் பெயர் PMLA. 1999 இதற்கான முயற்சிகள் தொடங்கப்பட்டன. 2002 வந்து சட்டம் இயற்றப்பட்டது. 2005 அமலுக்கு வருகிறது. இதற்கு ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி, ஒரு பாராளுமன்ற நிலைக்குழு போடப்பட்டது, அதாவது மார்ச் 4 1999 போடப்பட்டது.
எனவே பல ஆண்டுகளாக இது விவாதத்தில் இருந்து நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம். இந்த சட்டம் நிறைவேற்றிய பிறகு பாரதிய நிறைவேற்றுவதோடு பாரதிய ஜனதா அரசு அப்போது இருந்தது. அதற்கு பிறகு வந்து மன்மோகன் சிங் அரசு இருந்தது. ரெண்டு அரசுகளிலுமே திமுகவும் அங்கம் வகித்தது. பல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 2017 உச்ச நீதிமன்றம் சொன்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஒரு கொஞ்சம் புரட்சிகரமான கருத்து. அதாவது இந்த சட்டத்தின் கீழ் தண்டனை பெற்றவர் 3 ஆண்டு தண்டனை என்றால் அவர் ஜாமீன் மனு போடும்போது ஜாமீன் மனுவை அமலாக்க பிரிவு எதிர்க்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக அதை நிராகரிக்க முடியாது என்கிற ஒரே ஒரு மேற்கோள் தீர்ப்பு தான் பெரிய அளவுக்கு பேசப்பட்ட தீர்ப்பு. மற்றபடி இந்த 2005 சட்ட விதிகள் அமலுக்கு வந்த பிறகே அது யூபிஏ 1 கவர்மெண்ட் மன்மோகன் சிங் பிரதமர் ஈடிக்கு வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான அந்த அதிகாரம் தரப்பட்டது. காரணம், இந்தியா வந்து அப்போது FATF என்கிற உலகளாவிய அமைப்பிலே ஒரு ஆக்டிவ் மெம்பர், அதாவது ஃபைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். இது பாரிஸ் நகரில் நடந்த G7 நாடுகள் கூட்டமைப்பிலே உருவாக்கப்பட்ட டாஸ்க் ஃபோர்ஸ். G20 நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம், மகாபலிபுரத்தில் எல்லாம் நடந்தது, பல நாடுகளில் பல நகரங்களிலே நடந்தது. G7 பெரிய வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா உட்பட வளர்ந்த நாடுகள் பங்கேற்கிற ஒரு மாநாடு. G20 அதே நாடுகளின் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள், அதாவது நிதித்துறையை கையாளுகிற பிரதிநிதிகள், நிதியமைச்சர், நிதியமைச்சகம், இதெல்லாம் இருக்கிறது. இதுல இந்த பாரிஸ் நகரத்திலே FATF கையெழுத்து போட்ட பிறகு மணி லாண்டரிங், அதாவது ஊழல் அல்லது குற்றச்செயல்களில் ஈடுபடுவதன் மூலமாக கிடைக்கிற பணத்தை சலவை செய்து வெள்ளைப்பணமாக மாற்றுவது ஒரு நீளமான ப்ராசஸ், இதை வந்து தடுப்பதற்கான சட்டம் போடும்போது அந்த சட்டத்திலே ஒன்று, எப்படி வந்து இந்த இதன் விதிமுறைகள் என்ன, எப்படி இந்த மணி லாண்டரிங் நடக்கிறது, அடுத்தது இதற்கான தண்டனை என்ன, பிணல்லா தண்டனை என்ன. தண்டனை என்று வரும்போது 3 வருடத்திலிருந்து 7 வருடம், 10 வருடம் வரைக்கும் கூட போடலாம் என்கிற ஒரு இன்னும் கூட ஒரு உச்சபட்ச அதிகாரமும் தரப்பட்டிருக்கிறது. செக்ஷன் 19, இதுதான் இப்போது வந்து பேசப்படுகிற விஷயம். செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு முன்னால் செக்ஷன் 19 கடைபிடிக்கப்பட்டதா இல்லையா, செக்ஷன் 19 எப்படியெல்லாம் கைது செய்யலாம், எந்தெந்த சூழ்நிலையில் கைது செய்யலாம், அதாவது PMLA சட்டத்தின் கீழ் எந்தெந்த சூழ்நிலையில் கைது செய்யலாம், CRPC அல்ல PMLA. செக்ஷன் 19 ரீசன் டு பிலீவ் இருந்தால் போதும், அதாவது இவர் குற்றம் செய்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் என்று அந்த ED-யை சேர்ந்த அதிகாரிகள் அவர்கள் கூறினால், அல்லது அவர்களது இன்டர்னல் நோட் அவர்களது கோப்புகளிலே எழுதி வைத்தால் போதும், அதாவது ஐ ஹாவ் சஃபிஷியன்ட் ரீசன் டு பிலீவ், எனக்கு வந்து இவர் குற்றம் செய்தார் என்று நம்புவதற்கு போதுமான காரணங்கள் இருக்கின்றன, இவ்வளவுதான். அடுத்தது வந்து மெட்டீரியல் இன் பொசஷன், அதாவது என்னென்ன ஒரு கைது நடவடிக்கைக்கு முன்னால் இப்படி நாம் கைது செய்வதற்கான காரணங்கள் இருக்கின்றன என்று நம்பும் போது நம்மிடம் அதற்கான ஆதாரங்கள் இருக்க வேண்டும், அதாவது புலனாய்வுத்துறையிடம் அதற்கான ஆதாரங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் அரஸ்டி கைது செய்யப்படுபவர் மணி லாண்டரிங் குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளி, கிட்டத்தட்ட குற்றவாளி என்ற முடிவு செய்கிறார்கள், குற்றவாளி என்பதற்கான சஃபிஷியன்ட் மெட்டீரியல் இருக்க வேண்டும், அதாவது ரீசன் டு பிலீவ், ரெக்கார்ட் இன் ரைட்டிங். இப்படி இதை ரெண்டு சுருக்கமாக பார்க்கலாம். இது எழுத்துப்பூர்வமாக அவர்கள் கோப்புகளில் வைத்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு கைது, கைதுக்கு பிறகு வழக்கமான நடைமுறைகள் எதுவுமே பின்பற்றப்படுவதில்லை, பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, PMLA அதற்கெல்லாம் சலுகை தருகிறது. ஏன் கைது செய்தோம் என்பதற்கான காரணங்களை இன்ஃபார்ம் செய்தால் போதும் என்று இருக்கிறது. இதுல இதே மாதிரியான சிறப்பு சட்டங்களையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். உதாரணமாக நம் அனைவருக்குமே தெரிந்த, அடிக்கடி பத்திரிகைகளிலே படிக்கிற, டிவிகளில் பார்க்கிற குண்டாஸ் ஆக்ட், பிரிவென்ஷன் ஆஃப் ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் ஆக்ட், குண்டாஸ் ஆக்ட் என்று நாம் சொல்கிறோம். இந்த குண்டாஸ் ஆக்டில் கைது செய்து விடலாம், காரணம் ஒரு சந்தேகம் இருந்தால் போதும் கைது செய்து விடலாம்.
குற்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுபவராக இருக்க வேண்டும். ஆனால் கைது செய்த பிறகு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் ஏன் கைது செய்தோம் என்கிற காரணங்களை விளக்கி அவருக்கு ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்க வேண்டும், ஒரு தாக்கீது கொடுக்க வேண்டும். அப்படியான எதுவுமே பிஎம்எல்ஏ சட்டத்தில் இல்லை. கம்யூனிகேஷன் என்கிற வார்த்தையும் கிடையாது, வெறுமனே இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். உங்களை கைது செய்திருக்கிறோம், என்னென்ன காரணங்களுக்காக கைது செய்திருக்கிறோம், வாய் வார்த்தையாக சொன்னால் போதும். அதற்கு பிறகு ஒரு காப்பி ஆஃப் த ஆர்டர் ஆஃப் அரெஸ்ட், கைது செய்த அந்த மெமோ, அரெஸ்ட் மெமோ என்று சொல்வார்கள், அதையும் அந்த மெட்டீரியலின் பொசஷன், அவர்களிடம் இருக்கிற அந்த ஆதாரங்களையும் மேலதிகாரிகளுக்கு அனுப்ப வேண்டும். இந்த அரெஸ்ட் மெமோவை கைது செய்யப்படுபவருக்கு கொடுத்தால் அவர் கையெழுத்து போட்டு வாங்க வேண்டும். செந்தில் பாலாஜி அவர்கள் வாங்க மறுத்து விட்டார். அதாவது சுருக்கமாக சொன்னால், போலீஸ் ஆபீசர் ஒரு காவல்துறை அதிகாரி கைது செய்வதற்கும் புலனாய்வுத்துறை அதிகாரி கைது செய்வதற்குமான அடிப்படை வித்தியாசம் என்னவென்றால், காவல்துறை அதிகாரி சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் கைது செய்கிறார், வெறும் சந்தேகம் இருந்தால் போதும். ரெண்டுமே வந்து கொயினிசிபிள் அவன்ஸாக இருக்க வேண்டும், அதாவது வாரண்டே பராமல் கைது செய்யக்கூடிய குற்றமாக இருக்க வேண்டும். மற்றபடி போலீஸ் அதிகாரி கைது செய்யும் போது சந்தேகம் இருந்தால் போதும். ஆனால் புலனாய்வுத்துறை அதிகாரி கைது செய்யும் போது பிஎம்எல்ஏ 19வது விதியின் கீழ் அந்த கைது நடவடிக்கை இருக்க வேண்டும். கைது செய்வதற்கான காரணங்கள் கைது செய்கிற அதிகாரிகளுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்க வேண்டும். அதற்கு ஏற்ற மெட்டீரியல், அதற்கேற்ற தாக்கீதுகள், ஆவணங்கள், சான்றாவணங்கள், கணக்குகள் எல்லாமே இருக்க வேண்டும். காரணம், இதில் வந்து பணம், கணக்கு, பண நடமாட்டம் இதெல்லாம் வருகிறது. குற்ற செயல் வந்து யூகிக்கப்படுகிறது, இந்த பணத்தை வைத்து இன்னென்ன குற்றங்களில் ஈடுபடலாம் என்று யூகிக்கப்படுகிறது. எனவே அந்த கொடுங்குற்றம் இழைக்கப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றி பினாமி பெயரில் சொத்து வாங்க முயற்சித்தார், முயற்சி மட்டுமே போதும். இப்படியான ஒரு யூக குற்றச்சாட்டுகள் தான். அப்படி இருக்கும்போது பிஎம்எல்ஏ மூலமாக எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளுக்கு பொதுவாக உலக நாடுகள், இதே போல சட்டங்களை வைத்திருக்கிற உலக நாடுகள் அனைத்துமே மிகுந்த முக்கியத்துவம் தருகின்றன. இது இதிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட், கைது செய்தவுடன் எவ்வளவு நேரத்திற்குள் தெரிவிக்க வேண்டும் என்றால் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் என்றுதான் இருக்கிறது. ஆஸ் சூன் அஸ் மேபி தான், எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக. நான் சப்ளை ஆஃப் கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட், அந்த கைது செய்வதற்கான காரணங்களை கூறாதது அந்த கைதை சட்ட விரோதமானதாக மாற்றுமா என்றால் சில நீதிமன்றங்கள் மாற்றும் என்று கூறுகின்றன. டெல்லி ஹைகோர்ட் ஒரு வழக்கிலே செக்ஷன் 19 பிஎம்எல்ஏ இன்ஃபார்ம்ட் ஆஃப் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் என்று தான் சொல்கிறது, கம்யூனிகேட் என்று சொல்லவில்லை. எனவே அவ்வாறு கொடுக்காவிட்டாலும் அது தவறில்லை என்று அது தீர்மானிக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்ச நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு எதுவுமே இதிலே கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்டென்ஷன் ஆஃப் லா மேக்கர் என்ன என்று பார்க்க வேண்டும். ஒரு சட்டம் என்பது வெறும் வரிகள் மட்டுமல்ல, வார்த்தைகள் மட்டுமல்ல, சட்டத்தை இயற்றுவதின் நோக்கம். இந்த சட்டத்தை பொறுத்தவரையில் கருப்பு பணம் என்பது பொருளாதாரத்திற்கு ஆபத்து, குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு அது ஊக்கமளிக்கிறது, எனவே இந்த கருப்பு பண நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பது சட்டம் இயற்றியவர்களின் நோக்கம். அப்படி அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றும் போது இந்த சட்டத்தின் சிறப்பு விதிகள், அதாவது ரொம்ப அசுரத்தனமான சில அதிகாரங்கள் அது தரப்பட்டிருக்கின்றன. இந்திய அரசியல் சாசனத்தின் பல்வேறு உறுப்புகளுக்கு அந்த இத்தகைய அதிகாரங்கள் விரோதமானதுதான். காரணம், இதிலே வந்து அந்த பர்சனல் லிபர்ட்டி பாதிக்கப்படுகிறது. அதிகாரிகள் தன்னிச்சையான நடவடிக்கைகள் எடுத்தால் அதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. நீதிமன்றத்திற்கு போனாலும் பல தடைக்கற்கள் விழும். இப்படியெல்லாம் இருப்பதால் உச்ச நீதிமன்றம் பல இடங்களிலே இதை சொல்கிறது, அமர்வுகள் கண்டிக்கின்றன. ஈடி என்பதை நீங்கள் பயமுறுத்துகிற ஆயுதமாக வைத்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்கின்றன. ஆனாலும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸோ பிஜேபியோ எந்த கட்சியாக இருந்தாலும், அரக்கத்தனமான அதிகாரங்களை எல்லாம் விட்டு கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. பல்வேறு கமிட்டிகள் பல்வேறு பரிந்துரைகளை செய்தும் அதனால் எந்த பயனும் விளையவில்லை என்பதுதான் உண்மை. ஆக
அதிகாரிகளின் கடமை என்ன? கைது செய்திருக்கிறோம் என்பதை எவ்வளவு விரைவாக முடியுமோ, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். சுதில் பாலாஜி கைதை பொறுத்தவரையிலே அவர் கைது மெமோ வாங்க மறுத்து விட்டார். அவரது மனைவி மற்றவர்களுக்கு தொலைபேசி மூலமாக அதிகாரிகள் தகவல் சொன்ன முயற்சித்ததாகவும் அவர்கள் தொலைபேசியை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஏது உண்மை என்று நமக்கு தெரியாது. ஆனால் ரெண்டு வகையான கைதுகளிலும், அதாவது காவல்துறை அதிகாரி கைது செய்தாலும் சரி, இது போன்ற சிறப்பு அதிகாரிகள் கைது செய்தாலும் சரி, 24 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவருக்கு நீதிமன்ற காவல் பெற்றுத்தர வேண்டும். இது வந்து பொதுவான விதி. செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டவுடன் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது. அவரை வந்து அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் ஓமந்தூரார். அங்கு அவரை பரிசோதித்து இதயத்திலே அடைப்புகள் இருந்ததாக சொல்கிறார்கள். எனவே சம்பந்தப்பட்ட இடி அதிகாரிகள், புலனாய்வு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திற்கு சென்று நீதிபதியை வந்து மருத்துவமனைக்கு அழைத்து வந்து அவருக்கு ஜுடிஷியல் காவல், நீதிமன்ற காவல் பெற்று தருகிறார்கள். இது நடந்து முடிந்த கதை. இதற்கு அடுத்த பிரச்சனை என்னவென்றால், நீதிமன்ற காவலில் இருக்கும் ஒருவரை தங்கள் கஸ்டடிக்கு கொண்டு வந்து விசாரிக்க வேண்டும். அதற்கு எப்போதுமே இந்த டேட் ஆஃப் அரெஸ்ட் என்று சொல்லப்படுகிற கைது செய்த நாள் முக்கியமானது. காரணம், கைது செய்த நாளிலிருந்து 15 நாட்களுக்குள் இந்த நடைமுறை நடந்து முடிய வேண்டும். செந்தில் பாலாஜி விஷயத்தில் அது முடியாது. காரணம், அவருக்கு எதே அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது, ஓரிரு மாதங்கள் கூட ஆகலாம். எனவே அதற்கான ஒரு விலக்கை வந்து இடி பெற வேண்டும் என்கிற நிலை வந்திருக்கிறது. அப்படியான சூழ்நிலையில்தான் இந்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை இவை எல்லாமே முக்கியத்துவம் பெறுகின்றன. இதிலே இன்ஃபார்ம், கம்யூனிகேட், இந்த ரெண்டுக்குமான வித்தியாசங்கள், ஆசூனஸ் மேபி, அதாவது எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக என்கிற வாதம், இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான வாதம். சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு சட்டம், சிறப்பு சட்டத்தின் கீழ் தரப்பட்டிருக்கிற சிறப்பு அதிகாரங்கள் அவை தவறாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதா, இப்படி எல்லாம் பார்க்கலாம், பார்க்கக்கூடாது என்றில்லை. ஆனால் பிற தீர்ப்புகள், முன்மாதிரி தீர்ப்புகள் எல்லாமே உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் என்பதால் எதுவுமே சென்னை உயர்நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது. காரணம், எல்லாம் ஒரே அந்தஸ்து உள்ள நீதிமன்றங்கள். இதிலே வந்து சந்திரசேகர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு கேஸ்லாம் இருக்கிறது. இதில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இன்ஃபர்மேஷன் ஆஃப் த கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட் ஆஸ் சூன் அஸ் மேபி என்பது சாட்டிஸ்ஃபை ஆகி இருந்தாலே போதும், இது வந்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலே போதும், கைது வந்து சட்டவிரோதமானது என்று கொள்ள முடியாது என்று அந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓம் பிரகாஷ் தீட்சித் வழக்கிலே வந்து நேர் மாறான ஒரு அபிப்பிராயத்தை வந்து டெல்லி ஹைகோர்ட் கூறியிருக்கிறது. ஏனென்றால் கைதுக்கு பிறகு காரணங்கள் திருப்திகரமாக இருந்ததா இல்லையா என்பதை மேலதிகாரிகளுக்காவது தெரிவிக்க வேண்டும். அப்படி மேலதிகாரிகளுக்கு தெரிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த கைதுக்கான காரணங்களை எல்லாம் ஒரு பெரிய லார்ஜர் பெஞ்ச், கூடுதல் நீதிபதிகள் அமர்ந்து விசாரிக்க வேண்டும் என்று அப்படி ஒரு தீர்ப்பை வந்து அது கூறியது. இப்படி மாறுபட்ட தீர்ப்புகள் இருக்கும்போது எதை வைத்து வந்து நீதிமன்றங்கள் முடிவுக்கு வரும் என்றால், அந்தந்த நீதிபதிகளின் சட்ட பார்வையை வைத்துத்தான் அது முடிவுக்கு வரும். இப்படியான சூழ்நிலையில் பிஎம்எல்ஏ என்கிற சட்டத்தின் நோக்கம் அது மணி லாண்டரிங் என்பதை தடுப்பது, டு கர்ப் த அஃபென்ஸ் ஆஃப் மணி லாண்டரிங். ஏனென்றால் அது வந்து பொருளாதாரத்திற்கு மட்டும் ஆபத்து விளைவிக்கவில்லை, இந்திய இறையாண்மைக்கும் ஆபத்தை விளைவிக்கிறது. இந்த வாதம் வந்து ஒரு பொதுப்படையான வாதம். அரசியல் நோக்கத்திற்காக அமலாக்க பிரிவு பயன்படுத்தப்பட்டாலும் இந்த வாதம் தான் வைக்கப்படும். அதாவது சுருக்கமாக சொன்னால், தேச விரோதி என்று முத்திரை குத்துவதற்கு சமம். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களின் கணக்கிலே இருக்கிற பணம், கூடுதல் பணம், மனைவி கணக்கிலே இருக்கிற கூடுதல் பணம், இதற்கான பொதுவான விளக்கம் எல்லாம் கேட்க வேண்டியது வருமான வரித்துறை. வருமான வரித்துறைக்கு கைது செய்கிற அதிகாரம் கிடையாது. எனவே வருமான வரித்துறை இது போன்ற விஷயங்களை வந்து அமலாக்க பிரிவுக்கு தள்ளிவிடுகிறது. அமலாக்க பிரிவு அரசியல் நோக்கத்தோடு செயல்பட்டால் வெறுமனே 1 கோடி ரூபாய் அதிகமாக இருந்தாலும், அது வேறு வியாபாரத்திலிருந்து பெறப்பட்டிருந்தாலும், அதற்கு உரிய விளக்கம் நம்மால் தர முடியும் என்று வைத்துக் கொண்டாலும் கைது நடவடிக்கையில் ஈடுபடலாம்.
வருமான வரித்துறை என்றால் உரிய விளக்கம் தந்து அதற்கு அபராதமோ வட்டியோ போட்டு அல்லது விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு இப்படித்தான் அது முடிவு கூறும். அசுரத்தனமான அதிகாரங்களை கொண்டிருப்பதால் அமலாக்க பிரிவின் நடவடிக்கை என்பது கைது. கைது என்று வரும்போது செந்தில் பாலாஜி என்பவர் அரசியல்வாதி அமைச்சர், கைதுக்கு பயப்படாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவரை சுற்றி இருக்கிற பலர் அவர்கள் பயந்துதானே ஆக வேண்டும். இப்படியான ஒரு விசித்திர நிலைமை இருக்கிறது. செந்தில் பாலாஜி வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் எத்தகைய தீர்ப்பு வழங்கினாலும் அதற்கு மேல்முறையீடு உச்ச நீதிமன்றம். ஆக இறுதி முடிவு என்பது ஜூலை மாதம் 4ஆம் தேதி நடக்கிற விசாரணையின் போதுதான் நமக்கு தெரிய வரும். அதுவரைக்கும் செந்தில் பாலாஜி காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவார். ஆனால் அதே நேரத்திலே அவரது விடுதலை, சட்டவிரோத விடுதலை என்றானால், சட்டவிரோத கைது அதனால் விடுதலை என்றானால், பாட்னாவிலே நடைபெறுகிற எதிர்கட்சிகளின் ஒற்றுமை மாநாட்டிலே மேலும் ஒரு வலு சேர்க்கும். இடி வந்து தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று தமிழ் இந்தியாவிலே இருக்கிற எல்லா மாநில கட்சிகளும் குற்றம் சாட்டுகின்றன. அந்த குற்றச்சாட்டுக்கு அது உரம் சேர்க்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சி வரை.